சென்னையில் வட மாநிலத்த மக்கள் அதிகமாக வசிக்கும் சவுகார்பேட்டை, யானைக்கனிவு, வெப்பேரி, புரசைவாக்கம் போன்ற இடங்களில் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை வீசி மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். சேலம் நாராயண நகர் பகுதியில் ஒன்று கூடிய வட மாநில மக்கள் இசை வாத்தியங்களை இசைத்தும் வண்ணப் பொடிகளை பூசியும் ஹோலியை உற்சாகமாக கொண்டாடினர். திருப்பூரில் வட மாநில இந்தியர்கள் குடும்பத்துடன் ஹோலி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். அவிநாசி சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் வட மாநிலத்தவர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் ஹோலியை கொண்டாடினர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் வட மாநில மாணவ மாணவிகள் ஹோலி பண்டிகையை கொண்டாடினர். ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் விளையாடினர். சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள ரயில்வே பாதுகாப்பு படை கவாத்து மைதானத்தில் ஆசிஎஃப் வீரர்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாடினர். ஆசிஎஃப் வீரர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை தூவியும் ஆடல் பாடலுடன் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புனேவில் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளோடு அப்பகுதி மக்கள் இணைந்து ஹோலி பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடினர். மும்பையில் வெளிநாட்டவர்களும் வண்ணங்களை வீசி ஹோலி விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். அதேபோல் தலைநகரான டெல்லி, பாட்னா, மதுரா உள்ளிட்ட பகுதிகளிலும் ஹோலி விழா கொண்டாடப்பட்டது. வாரணாசியில் வண்ணங்களோடு தக்காளி முட்டைகளை வீசியும் ஹோலியை மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.